நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது இந்திரன் வழிபட்ட கற்கடேஸ்வரர் கோவில் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக இந்த கோவில் என்பது ஆயிலியம் நட்சத்திரத்துக்கு உரிய ராசி கடகமாகும். கடகம் என்றால் நண்டு. ஆக நண்டு வழிபாடு செய்த திருத்தலங்கள் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில்களாகும். தமிழகத்தில் நண்டு வழிபாடு செய்த சில கோவில்கள் இருக்கின்றன. அவற்றில் சிறப்பு பெற்றது திருந்து தேவன்குடியில் இப்போது நண்டாங்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. அமைந்திருக்கும் கற்கடேஸ்வரர் கோவில் என்பது இறைவன் பெயர் கற்கடேஸ்வரர், இறைவி பெயர் அரும்பந்த மருந்து நாயகி, அபூர்வ நாயகி. ஒருமுறை துர்வாச முனிவர் சிவபூஜை செய்துவிட்டு சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த கந்தர்வன் ஒருவன் துர்வாச முனிவரின் நடையை பார்த்து, நீர் நண்டு ஊர்ந்து செல்வதைப் போல நடக்கிறீர் என்று கேலி செய்தான். இதனால் கோபம் கொண்ட துர்வாசர் அந்த கந்தர்வனை நண்டாக பிறக்கும்படி சபித்தார். செய்த தவறு எண்ணி வருந்திய கந்தர்வன் துர்வாச முனிவரிடம் மன்னிப்பு கோரினான். பின்னர் துர்வாசனின் அறிவுரைப்படி இத்தலத்தில் நண்டு வடிவில் இறைவனை பூஜித்து தாமரை மலர் கொண்டு வழிபாடு செய்து வந்தான். அதே வேளையில் இந்திரனும் ஒரு சாபத்தின் காரணமாக இந்த இறைவனை தினமும் 1008 தாமரை மலர் கொண்டு வழிபட்டு வந்தான். நண்டு தினமும் நள்ளிரவில் தீர்த்த குளத்தில் தாமரை மலர்களை பறித்து இறைவனுக்கு சாற்றி வழிபாடு செய்து வந்தது. இந்த நிலையில் குளத்தில் மலர் குறைவதையும் அதை கண்டு நண்டு ஒன்று பூஜை செய்வதையும் கண்டு இந்திரனுக்கு கடும் கோபம் வந்தது. தான் வழிபட வைத்திருக்கும் மலரை அற்பமான நண்டு ஒன்று எடுத்து சென்று பூஜை செய்வதா என்று ஆணவத்தால் நண்டை தன் வாள் கொண்டு வெட்டினான். முதல் வெட்டி என்பது சிவபெருமானின் தாடையில் விழுந்தது. அடுத்த வெட்டி என்பது சிவபெருமானின் நெற்றியில் விழுந்தது. நண்டு உருவில் இருந்த கந்தர்வனை காப்பாற்ற நினைத்த சிவபெருமான் லிங்க திருமேனியில் உச்சியில் ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி நண்டு உருவில் இருந்தவனை தன்னுடன் ஐக்கியமாக்கி கொண்டார். துர்வாச முனிவரால் சபிக்கப்பட்ட கந்தர்வனே நண்டு உருவில் தன்னை பூஜிப்பதை இறைவன் அசரியாக இந்திரனுக்கு உணர்த்தினார். உண்மையை உணர்ந்த இந்திரன் தன் தவறுக்கு வருந்தி திருந்தினான். அதனால் இக்கோயிலுக்கு திருந்து தேவன்குடி என்று பெயர் வந்ததாக தலபுராணம் கூறுகின்றது. கற்கடம் என்றால் நண்டு. நண்டினை பூஜித்து மகிழ்ந்து அதன் சாபத்தை நீக்கி விமோசனம் தந்ததால் கற்கடேஸ்வரர் என்று இத்தல இறைவன் அழைக்கப்படுகின்றார். முற்காலத்தில் இத்தலம் என்பது மூலிகை வனமாக இருந்தது. ஆகையால் இறைவனுக்கு மூலிகை வனேஸ்வரர் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. சிவனை நண்டு வழிபடும் சிற்பம் ஒன்று இக்கோவில் உள்ள கற்தூணில் செதுக்கப்பட்டுள்ளது. இத்தல இறைவி அருமந்தம்மை தீராத நோய்களை தீர்ப்பவள் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். இங்கு அம்மனுக்கு சார்த்தப்படும் எண்ணெய் வேண்டுவோர் வியாதிகளுக்கும் நிவாரணமாக கருதப்படுகிறது. நோய் தீர்க்கும் தலம் இது. கடக ராசிக்காரர்களும் புனர்பூசம் பூசம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் இதுவாகும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.